வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கிராமப்புற வேளாண்மை பணி அனுபவ திட்டம் குறித்து விவரிக்கின்றனர் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மாணவர்கள் கே மோனிஷா மற்றும் குழுவினர். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் நிழல் வலை குடிலில் நாற்றங்கால் உற்பத்தி செய்து வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா காணாப்பட்டி கிராம வேளாண்மையாளர் வி சின்னக்காளை அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் காஞ்சிபுரம், திருப்பூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலை பிரதேச மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்கம் விவசாயிகளுக்கு பல திட்டங்களை அளித்து வருகிறது. அந்த வகையில் இத்திட்டத்தின் கீழ் நிழல் வலை குடிலில் நாற்றங்கால் உற்பத்தி செய்து வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா காணப்பட்டி கிராம வேளாண்மையாளர் வி சின்னக்காளை குன்றக்குடி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலின் பேரில் நிழல் வலை குடிலில் நாற்றங்கால் உற்பத்தியை மேற்கொண்ட இவர் தனது அனுபவங்களை நம்மிடையே கூற கேட்டபோது, வந்து சேர் நாட்டு போடுறதுக்காக வந்து தோட்டக்கலை துறையை வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து இந்த செட்டு வந்து 50% மானியத்தில் வந்து எனக்கு இந்த செட்டு அமைச்சு கொடுத்தாங்க. 3 மாசமாக வந்து அமைச்சதுலேருந்து 2 லட்சம் நாற்று வரைக்கும் எங்கள் விவசாயிகளுக்கு ஃபுல்லாக வளர்ச்சி எல்லாத்துக்குமே இது வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்து எங்களுக்கு ஒரு முதல்ல வந்து முன்னாடி வந்து ஒரு சாதாரண நாற்று பாய்கிட்டு இருந்தேன். ஒரு ஹெக்டருக்கு வந்து 20 பாக்கெட் வரைக்கும் எங்களுக்கு செலவாச்சு. இப்போ இந்த குழித்தட்டு முறையில் பண்ணுறதுனால வந்து ஒரு ஹெக்டருக்கே வந்து 8 பாக்கெட்டு இருந்தால் அப்போ போதுமானதாக இருக்குது. அப்போ 8 பாக்கெட்டு போதுமானது. முதல்ல வந்து 20 பாக்கெட்டு நம்ம வாங்கும்போது வந்து நமக்கு வந்து 8000 ரூபாய்க்கு வரைக்கும் செலவாகுது. ஆனால் இப்போ வந்து நம்ம 8 பாக்கெட்டு வாங்குறம்போது 2000 சில்லறையிலே வந்து 2400 ரூபா 2500 ரூபாய்க்குள்ளே வந்து எங்களுக்கு இந்த வித செலவும் வித கம்மியாக இருக்குது. கண்ணுகளும் வந்து குழித்தட்டுனால் பாவறதுனால வந்து நல்லா திறச்சியாகவும் இருக்குது. கண் தனித்தனியாக இருக்கிறதுனால நல்லாவும் வளர்ச்சியாக ஒரே மாற்றம் ஒரே சீராகவே இருக்குது சார் கண். அது மட்டும் நாங்கள் இந்த வப்பாளி நாற்றுகளை வந்து விவசாயிகளுக்கு இந்த பாய் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிருக்குறோம் சார். இந்த 500 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு எங்களுக்கு தோட்டக்கலை முறையாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நமக்கு வேறு விவசாயம் பண்ணுறதோட இது எக்ஸ்ட்ரா வருமானம் அது ஒரே வருமானமாக தான் இருக்குது. இந்த நல்ல திறச்சியான கண்ணுகளை நாங்கள் பண்ணி கொடுக்குறதுனால நல்லா எங்களுக்கு லாபகரமாகவும் இருக்குது. நிறைய பேர் வந்து எங்களுக்கு கண் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் இப்போ முதல் வரைக்கும் போட்டது இப்போ வரைக்கும் ஒரு 10000-20000 நாற்று வரைக்கும் நாங்கள் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு நெல் வேறு விவசாயங்களும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு சைடாக ஒரு விவசாயம் இது மட்டும் எங்களுக்கு நல்ல வருமானத்தையும் எங்களுக்கு இட்டி கொடுக்குது. அது மட்டும் தோட்டக்கலத்தில் நம்ம வந்து வேறு கண்ணுகளுக்கு பூச்சி இதெல்லாம் பண்ணும்போது இது நல்லா வந்து ஆலோசனை சொல்லி எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மிளகாய், கத்தரி, தக்காளி, பப்பாளி இது மட்டும் 4 ரகங்களை வந்து இது வரைக்கும் பாய் கொடுத்துருக்குறோம். இந்த கண்ணு பவருக்கு வந்து கொக்கோபிட்டு, சூடோமோனஸ்,
அந்த மாட்டம் வாம் இந்த மாட்டம் உரங்களை வந்து நான் கொடுக்குறேன். அதில் வந்து நல்ல தரமான நாற்றுகளும் வந்து கிடைக்குது எங்களுக்கு. அது மட்டும் தோட்டக்கலைத்துறையில் வந்து வந்து அடிக்கடி எங்களுக்கு வந்து இதை அறிகுறிகளாம் எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. வந்து அப்பப்போ வந்து எங்களுக்கு வந்து அதுவும் பண்ணுற பண்ணி நல்லபடியாக பண்ணிக்கிருக்கிறாங்க. கோக்கா கோக்கா பீடு விதைய நேர்த்தி வந்து சூடாமோனஸ் இந்த மாட்டம் அதுகளை வந்து விதையிலே வந்து கலந்து வந்து நாங்கள் நாற்றுல போடும்போது நாற்று கோக்கா பீட்டு போட்டு ரெண்டாவது விதை போட்டு மேலாடி கோக்கா பீட்டு போட்டு இது பண்ணிடுறேன். மேலாடி வந்து தட்டுகளை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி இது மேலே வரைக்கும் வச்சிட்றேன். மே கண் மிளச்சி வந்த வளர்ந்த உடனே எடுத்து நாங்கள் வந்து வரிசை வரிசையாக அடிக்கிட்டு அதுக்கான மழை தண்ணி படாமல் இதெல்லாம் வச்சு மூடிட்டு மழை பெய்யும் பொழுது அந்த பிளாஸ்டிக் வச்சு மூடிடுறேன். மழை விட்டோம்னா அதை நாங்கள் எடுத்துக்கிறோம். வேறு ஏதாச்சும் கண்ணுகள் அழுகல் நோய் இது மட்டும் வந்துச்சுன்னு சொன்னால் மாட்டோம் ஏதாச்சும் சூடா மனசு இந்த மாட்டோம் அழுகல் நோய்க்காக உள்ளதை அதில் வந்து தெளித்து வச்சிட்றோம் நாங்கள். அது வரைக்கும் நல்லா அதனால் எந்த கண்ணுகளும் அழுகலும் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் வி சின்னக்காளை அவர்களை 0705-02-06-02-09 என்ற கைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. காய்கறி பயிர்களில் உள்ள தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை சாறு 5% தெளிக்கவும். நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைட் 1 ஹெக்டேருக்கு 1.25 கிலோகிராம் என்ற அளவில் தெளிக்கவும். திருப்பூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது நிலவும் வறண்ட வானிலை காரணமாக மஞ்சளை அறுவடை செய்து பதப்படுத்தி விற்பனை செய்யவும். தற்சமயம் வெப்பநிலையானது 30 டிகிரி செல்சியஸ் அளவில் உள்ளதால் அறுவடை செய்த சம்பா நெல்லினை காலை 9 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலும் உலர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகளுக்கான உயிர் பூச்சிக்கொல்லிகள் தயாரிப்பதற்கான எளிய செய்முறைகள். வேப்பங்கொட்டை சாறு கரைசல். செய்முறை: காய்ந்த வேப்பங்கொட்டைகளை 400 கிராம் சொரசொரப்பான பொடியாக அரைத்து எடுக்க வேண்டும். 40 கிராம் பொடியினை எடுத்து லேசான துணியில் வைத்து கட்டி 400 முதல் 500 மில்லிலிட்டர் தண்ணீர் ஊற்றிய பாத்திரத்தில் ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். பின்னர் அந்த கலவையை வடிகட்டி 1000 மில்லிலிட்டர் அளவு வரை தண்ணீர் ஊற்ற வேண்டும். இதனோடு 2 கிராம் சோப் சேர்த்து தெளிப்பதற்கு பயன்படுத்தலாம். வேப்பங்கொட்டை சாறு கரைசல், காய்த்துளைப்பான், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் இலை சுருட்டும் புழு ஆகியவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது. புகையிலை சாறு செய்முறை: 1 கிலோ புகையிலை பொடியினை எடுத்து 10 லிட்டர் தண்ணீரில் நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். மேலும் 10 லிட்டர் அளவிற்கு தக்கவாறு கொதிக்கும் நீரில் தண்ணீர் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆறிய பின்னர் லேசான துணியினால் வடிகட்ட வேண்டும். மேலும் இதனுடன் லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் சோப்பு சேர்த்து அதனோடு 80 முதல் 100 லிட்டர் அளவிற்கு தண்ணீர் சேர்க்க வேண்டும். இக்கரைசல் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈ, அஸ்வினி மற்றும் புகையான் ஆகியவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது. குறிப்பு: இவ்வாறு தயாரித்த சாறினை ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. NBV வைரஸ் நச்சுரி செய்முறை: வயலில் இருந்து NBV வைரஸ் தாக்கப்பட்ட 400 காய்ப்புழு மற்றும் 200 இலை வெட்டுப்புழுக்களை சேகரிக்க வேண்டும். சேகரித்த புழுக்களை அரைக்க வேண்டும். பின் அரைத்த சாறை மெல்லிய துணியில் வடிகட்ட வேண்டும். வடிகட்டப்பட்ட NBV திரவத்தை 100 லிட்டர் தண்ணீரில் கரைத்து பின் அதில் 100 கிராம் ராபின் ப்ளூ சேர்க்க வேண்டும். இந்த ராபின் ப்ளூ புற ஊதா கதிர்களின் தாக்கத்தை குறைக்கும். இந்த கரைசலை மாலை நேரத்தில் வயலில் தெளிக்க வேண்டும். தெளிப்பதன் மூலம் காய்ப்புழு மற்றும் இலை வெட்டும் புழுக்களை கட்டுப்படுத்தலாம். ஒரு பூச்சியின வைரஸ் அடுத்த இன பூச்சிகளை கொல்லாது. தெளிப்பிற்கு 2 முதல் 5 நாட்களுக்கு பின் வைரஸ் தாக்கப்பட்ட காய்ப்புழுக்கள் கிளைகளில் செத்து தொங்கும் மற்றும் இலை வெட்டுப்புழுக்கள் உடல் இரண்டாக பிளந்து காணப்படும். திருச்சி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. நெற்பயிரில் பழுப்பு நிற நோய் காணப்பட்டால் இதனை கட்டுப்படுத்த 10 முதல் 15 நாள் இடைவெளியில் மென்கோசெஃப் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும்.
சரிங்க சரிங்க ஹாம் இவ்ளோ நேர சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன் காலையில சரி மதியானம் கூடவா விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமை கூடவா ஆமா வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும் இனி வருவது வேளாண் சந்தை இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம் கத்திரிக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும் வெண்டைக்காய் 1 கிலோ 29 ரூபாய்க்கும் அவரைக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 1 கிலோ 23 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் 1 கிலோ 33 ரூபாய்க்கும் தக்காளி 1 கிலோ 9 ரூபாய்க்கும் கருவேப்பிலை 1 கிலோ 41 ரூபாய்க்கும் கொத்தமல்லி கட்டுவண்டு 15 ரூபாய்க்கும் புதினா கட்டுவண்டு 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 86.8% காற்றின் வேகம் மணிக்கு 3.2 கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 37.5% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 13.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும் மழை அளவு பதிவு இல்லை சூரிய கதிர்வீச்சு 416.6 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும் வழிமண்டல அழுத்தம் 860.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 6.4 ஆகவும் இருந்தது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான வானிலையை காணப்படும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு பலமான காற்று வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவேறுகிறது மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் குழம்புல மசாலா அதிகமா இருக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுங்க அட நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன் ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமிநாசினியே போடுறீங்க அப்ப அது மருமக சொல்றது சரிதான் பாரு வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும் நினைவுல வையுங்க கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும் முதலில் பெரோமோன் ட்ராப் லைட் ட்ராப் உதவும் கிருமிகள் உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும் அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும் தெளிப்பை காலை மாலை கையுறை மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள் காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும் மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள் இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா புரிஞ்சுகிட்டேன் ராணி இனிமே தப்பு பண்ண மாட்டேன் மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள் புதிய வேளாண் முறைகள் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் வங்கிகளின் வேளாண் கடன் உதவிகள் கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள் மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள் பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள் வேளாண் கால்நடை மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள் இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி
வேளாண் மாணவர்கள் கிராமப்புறத்தில் தங்கி வேளாண் தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு பயிற்றுவித்தல் மற்றும் விரிவாக்க பணி போன்றவற்றை கிராமப்புற வேளாண்மை பணி அனுபவ திட்டம் மூலம் மேற்கொள்கின்றனர். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கிராமப்புற வேளாண்மை பணி அனுபவ திட்டம் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மாணவர்கள் கே மோனிஷா மற்றும் குழுவினர் தங்களது அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மாணவிகள். நாங்கள் வந்து 3 மாதம் கிராமத்தங்கள் திட்டத்தின் கீழ் வந்து சித்தையங்கோட்டை, அதாவது எங்கள் பிளாக் வந்து ஆத்தூர் பிளாக், வில்லேஜ் வந்து சித்தையங்கோட்டை, டிஸ்ட்ரிக் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக். அங்கே வந்து நாங்கள் 3 மாதம் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதில் வந்து மொதல் 2 மாதம் ஃபார்மர்ஸோட விவசாயிங்க கூட இருந்து அவங்களோட அனுபவம், என்ன கிராப் போடுறாங்க, எதை பற்றி என்ன மாதிரி முறையில் வந்து அந்த கிராப்பை போடுறாங்க, என்ன மாதிரி நீர் பாய்ச்சுறாங்க, அந்த மாதிரி விஷயத்தை கற்றுக்கிட்டோம். அடுத்த 1 மாதம் 10 நாளாக வந்து தன்னார்வ உதவி குழு அவங்கள பார்க்கணும், அப்புறம் இண்டஸ்ட்ரி விசிட், அப்புறம் ஏடி அட்டாச்மெண்ட், அதாவது அக்ரிகல்ச்சருக்கு ஓரியன்டாக இருக்க அஃபீஷியல்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்க என்ன மாதிரி ப்ராஜெக்ட் மேற்கொண்டிருக்காங்க, என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் ஃபார்மர்ஸோடு நாங்கள் பண்ண 2 மாதமும் நாங்கள் என்ன இங்கே காலேஜில் வந்து இத்தனை வருஷமாக கற்றுக்கிட்டோமோ அது அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர ட்ரை பண்ணோம். என்ன மாதிரி இதெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லித்தந்தோம் அப்படின்னா மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறது, அப்புறம் மஷ்ரூம் அதாவது காளான் வளர்ப்பு முறை எப்படி, அப்புறம் எப்படி இப்போ எப்படி வந்து வெறும் ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது இன்ஆர்கானிக் வெறும் ரசாயன உரமாக பயன்படுத்தாமல் எப்படி இயற்கையான முறையில் வந்து எப்படி விவசாயத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற படியெலாம் நாங்கள் அதை சொல்லி அவங்களுக்கு சொல்லித்தந்தோம். அவங்களுக்கு நாங்கள் மட்டும் சொல்லித்தரல, அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டதும் நிறையா. என்ன மாதிரினா அவங்க மோஸ்ட்டாக எல்லா ஃபார்மர்ஸுமே எல்லா விவசாயிகளுமே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, அவங்களே விழிப்புணர்வு இருக்காங்க. எதில் அப்படின்னா இப்போ ஃபெர்டிலைசர்ஸே ரசாயன உரமே மேற்கொண்டா பயன்படுத்தினா அவங்களோட விளைச்சல் வந்து கெட்டு போகிறது இல்லாமல் மண்ணோட வளமும் கெட்டு போகுது அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால நாங்கள் தங்கியிருந்த அந்த கிராமத்தில் வந்து மோஸ்ட்டாக அதாவது முக்கால்வாசி பேர் என்னென்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அதாவது இயற்கை சார்ந்த வேளாண்மை முறையை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு அவங்களோட ஃபார்மை வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்படி அது அவங்கள்ட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் என்னென்னா மோஸ்ட்டாக பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், அமிர்த கடைசல் இது மாதிரி நிறையா இயற்கை சார்ந்த பொருட்களை தான் அவங்க தங்கள் பயிருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த அவங்க எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற முயற்சி கேட்டு அதில் ஏதாவது மாறுபாடு வித்தியாசம் வந்துச்சுன்னா மேற்கொள்ளும் அவங்களோட உற்பத்தியை நாங்கள் அதிகப்படுத்த வந்து நாங்கள் சில வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்லித்தந்தோம். அது இல்லாமல் இது அங்கே இருக்க எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக ஆர்கானிக் அமிர்த கரைசல் இது மாதிரி செய்கிறதுனால எப்படி வந்து நேர்த்தியான முறையில் வந்து அதை தயாரிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இது மாதிரி ஸ்ட்ரக்சர் கட்டி அதனால் வந்து அவங்க கொஞ்சம் சிறிது காலத்திலேயே நிறையா லிக்விட் நிறையா அந்த அமிர்த கரைசலில் அவங்க செய்கிறதுனால தங்களோட எல்லா பயிர்களுக்குமே அது நல்ல முறையில் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் மோஸ்ட்டாக அவங்க எல்லா விவசாயிகளுக்குமே நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க ஃபீல்டை வந்து டைரெக்டாக விசிட் பண்ணுறனால என்னென்ன குறை அவங்களுக்கு இருக்குது அதெல்லாம் கேட்டு வந்து அவங்க நிர்வாகம் செய்கிறாங்க. அது இல்லாமல் நிறையா சப்சிடிஸ் அதாவது சலுகைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்போ ட்ரிப் இரிகேஷனே போட்டால் அவங்களுக்கு வந்து பாதி காசு வந்து 50% வந்து ஃபார்மர்ஸ் 50% கவர்மெண்ட்டே ஏற்றுக்குது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியுது. இதில் என்ன ஒரு வருந்தத்தக்க இது அப்படின்னா இதெல்லாம் வந்து லார்ஜ் ஃபார்மர்ஸ் அதாவது கொஞ்சம் அதிகம் லேண்ட் வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியுது. அதுவே வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா கண்காணித்தா சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் அதாவது யாருமே இது மாதிரி அக்ரி ஆஃபீஸோ இது மாதிரி வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்காமல் இருக்க ஃபார்மர்ஸ்க்கும் அது யூஸ் ஆகும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம லார்ஜ் ஃபார்மர்ஸ் வளரும் போதும் அந்த சின்ன ஃபார்மர்ஸும் வளருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். விவசாயிகளோட குறையை கேட்டு தீர்க்குற அந்த ஆஃபீஸ்லாம் போய் பார்த்தோம். என்ன மாதிரி குறைகள் வருது அப்படின்லாம் கேட்டோம். என்னென்னா சப்சிடிஸ் வரல, அது மாதிரி என்னென்ன வெரைட்டிஸ் போடலாம் அப்படின்னு விழிப்புணர்வு இல்லாத ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவங்க நல்ல முறையில் வந்து இது மாதிரி போடுங்க, இந்த வெரைட்டி போடுங்க அப்படின்னு அவங்க
பரிந்துரை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டைரெக்டாக அவங்க ஃபீல்டுக்கே போய் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க ஆய்வு செய்யறது மூலம் அவங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை வருது இந்த அரசாங்கத்து மேலே. ஸோ அதனால் அதுவும் அவங்க நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து தன்னார்வ குழு என்ஜிஓ அப்படின்னு தன்னார்வ குழு அங்கே போய் மீட் பண்ணோம். அவங்க வந்து என்னதான் கவர்மெண்ட்ஸ் வந்து நிறையா விஷயம் செஞ்சாலும் கவர்மெண்ட்டால் பார்க்க முடியாத நிறைய ஏரியாக்களை வந்து இந்த தன்னார்வ குழு வந்து போய் பார்த்து என்ன என்ன மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து மேலும் வந்து முன்னேற்றம் வந்து என்ன மாதிரி திட்டங்கள் வந்து வகுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து திட்டம் திட்டி செஞ்சிட்ருக்காங்க. அடுத்து வந்து இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி பார்க்குறதுனால இப்போ நாங்களே வந்து பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கிறது அவங்கள பார்த்து இது மாதிரி அக்ரிகல்ச்சர்லேருந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வைக்கலாமா. இப்போ மண்புழு தயாரிக்கிறதே வந்து அது மோஸ்ட்டாக தயாரிக்க சரியாக நம்மளே தயாரித்து வந்து நல்ல உரங்களை வந்து நியாயமான விலைக்கு வந்து விற்கலாம். வந்து நாங்களே பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அதில் கற்றுக்கிட்டோம். இப்போ வந்து இப்போ இருக்க அக்ரிகல்ச்சருக்கும் ஃப்யூச்சரில் எப்படி அக்ரிகல்ச்சர் வரப்போகுது அப்படின்னா இப்போ இருக்க ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு என்ன மாதிரி முறையில் வந்து செய்யணும். ஏன்னா வந்து அரசாங்கமும் சரி தன்னார்வ குழுவும் சரி அவங்கள நல்ல முறையில் வழிநடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து அந்த விழிப்புணர்வு வரல. அவங்களுக்கும் அது வந்துடுச்சுன்னா இந்த முறை வந்து நல்லாயிருக்கும். ஃப்யூச்சர் அக்ரிகல்ச்சர் எல்லோரும் சொல்லுவாங்க ஆஃப்டர் க்ரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சிக்கு அப்புறமேட்டுக்கு நிறையா ரசாயன உரங்களை போட்டு மண் வளம் கெடுது அப்படின்னு. ஆனால் வந்து ஒரு எந்த ஒரு ரசாயன உரமும் கரெக்டான டைமில் கரெக்டான அளவில் வந்து நம்ம செலுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் நம்ம அதிகமாக செலுத்தினால மண்ணோட வளம் கெட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்னா ஆர்கானிக் வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ வந்து ஃப்யூச்சரில் வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே ஆர்கானிக் கடைப்பிடிப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவ்வளோ 110 மில்லியன் பாப்புலேஷனை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ சாயிலில் வந்து கல்டிவேட் பண்ணால் வந்து அது போதாது. ஸோ வந்து பாலியோ ஸ்ட்ரக்சர் இது மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்து அது சீசன் இல்லாதப்பையும் அது வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாமல் சாயிலஸ் கல்ச்சி வச்சா மண்ணே இல்லாமல் வெறும் கொக்கோ பிட்டில் வந்து இது கல்டிவேட் பண்ணுற மூலம் மண்ணோட என்ன தான் மண் கெட்டு போனால் அது வந்து சரியாகிறதுக்கான டைம் ஒதுக்கிட்டு மண்ணை வந்து நம்பி இருக்காமல் இது மாதிரி இதை வச்சு நம்ம வளர்க்கலாம். இதன் மூலம் வந்து லாபத்தையும் தீட்டலாம். கொஞ்சம் லேண்டில் அதாவது சிறிது இடத்துல வந்து நிறையா செடிகள் நிறையா பயிர்களை வந்து நம்ம விளைவிக்கிற மூலம் நிறையா பேர்த்துக்கு நம்ம நிறையா பேர்த்துக்கு நம்ம உணவு உற்பத்தி செய்யலாம். என்னோடய ஆம்பிஷன் என்ன அப்படின்னா என்ன ஒரு MBBS டாக்டர் வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு டாக்டர் ஆகணும், ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து படிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு வந்து மிஷின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நம்ம அக்ரி ஸ்டூடெண்ட்டும் அதே மாதிரி அவங்க படித்ததை வந்து அவங்க படித்ததுக்கான அர்த்தத்தை வந்து ஒரு ஃபார்மருக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க முகத்தில் வந்து சிரிப்பை உண்டாக்குறதுல தான் இருக்குது. ஸோ வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை. நானே ஒரு சொந்தமாக லேண்ட் வாங்கி அதில் வந்து கல்டிவேட் பண்ணி என்னால் முடிஞ்ச உதவியை வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ். ஐ எம் ஃப்ரம் ஜார்க்கண்ட். பட் ஐ எம் லீவிங் இன் அ சிட்டி. பட் ஐ ஹவ் நாட் பீன் எக்ஸ்போஸ் டு பிளான்ட் ஸோ மச். So it's very glad that I came to this college. I have been in Rave for 3 months and I am exposed to so many things, so many plants. The plants are very important in our life. It's enhance our, it gives peace to our mind. So my ambition is to take up farmland. So my ambition is to take up a land and do farming and enhance the farmers as well. வணக்கம். நாங்கள் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து நாங்கள் படிக்கிறோம். 4ஆம் ஆண்டு படிக்கிறோம். நாங்கள் ஒரு கிராமத்தங்கள் அனுபவ பயிற்சி திட்டத்தின் கீழே சித்தையன்கோட்டை திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து நாங்கள் 3 மாதமாக தங்கி இந்த பல்வேறு பாரம்பரிய தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளிடம் கற்றுட்டோம். எங்களுடைய சின்ன சின்ன டெக்னாலஜிஸை வந்து நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். இந்த 4ஆம் ஆண்டு முடித்துட்டு என்னுடைய விருப்பம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேபிட்டல் ஏர்ன் பண்ணணும் சார். அதுக்காக வந்து நான் சிவில் சர்வெண்ட்டாக ஆகணும்னு ஆசைப்பட்றேன். சிவில் சர்வெண்ட்டாக ஆகிட்டு
அதுக்கப்புறம் என்னுடைய ஃபார்மிங் என்னோட கேபிட்டலில் ஓனாக வந்து ஃபார்மிங் பண்ணி ரெண்டு சைடுமே சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஒருவேளை நான் வந்து ஒரு என்டர்பிரனராக மட்டும் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக விவசாயிகளுக்கு எல்லா முழு பயனும் என்னால் அளிக்க முடியாது சார். சப்போஸ் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாகவும் இருந்தால் என்னுடைய கவர்மெண்ட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதையும் என்னால் விவசாயிகள் இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே சமயம் என்னால் முடிஞ்ச என்டர்பிரனர்ஷிப்பையும் நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்த சின்ன சின்ன டெக்னாலஜியும் கொண்டு போய் சேர்க்க முடியும் சார். அதுதான் என்னோடய எய்ம் சார். வணக்கம், எனது பெயர் நாசி இந்துமதி. மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 4ஆம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கிறேன். நான் குடிமை பயணி தேர்வு மூலமாக ஒரு நல்ல சிவில் சர்வெண்ட் ஆகி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிஸை ஃபார்மர்ஸ் கொண்டு போய் சேர்க்கணுன்றத நான் முயற்சி எடுப்பேன்றதை சொல்லிக்கிறேன். வணக்கம், நான் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் படிக்கிறேன். 4ஆம் ஆண்டு படிச்சிட்ருக்கேன். என்னோடய ஃப்யூச்சர் ஆம்பிஷன் வந்து என்னென்னா, நான் வந்து இப்போ காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பேங்க் மேனேஜர் ஆகணும், அதுதான் என்னோடய எய்ம். என்னோடய ஆம்பிஷன் என்னென்னா, நான் இயற்கை எதிர்காலத்தில் நல்ல ஒரு லேண்டு வாங்கி இயற்கை முறையில் வேளாண்மை செஞ்சு மக்களுக்கு நல்ல இயற்கையான உணவுப் பொருட்களை கொடுக்கணும். அதே சமயம் நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தேன்னா இயற்கை முறையில் வேளாண்மை செய்கிறதுக்கு எல்லாரையும் ஊக்குவிப்பேன்னு என்னோட நம்பிக்கை. அதான் என்னோட ஆம்பிஷன். பிஜி அண்ட் பிஹெச்டி முடிச்சு பிளான்ட் சயின்ஸில் ஒரு நல்ல பிளான்ட் பிரீடர் ஆகணுன்றது என்னோட ஆம்பிஷன். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCLலின் பரௌனி மற்றும் BVFCLலின் நாமருல் போர்ட் ஆகியன பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. November 11, 2016 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மற்றும் மரபுசாரா எரிசக்தி துறையின் கீழ் சூரிய ஒளி மோட்டார் மூலம் பயன்பெற்ற பயனாளி சிவகங்கை மாவட்டம் அரசனூர் கிராம வேளாண்மையாளர் எம் ஆண்டிசாமி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சம்பங்கியை தாக்கும் பூச்சிகளும் கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பூச்சியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி உஷாராணி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculturechennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.